அனைவருக்கும் வணக்கம் பேட்டையைச் சேர்ந்த சங்கர் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனது பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டார் கௌசல்யா இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் கௌசல்யாவின் பெற்றோர்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை மேலும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதால் கௌசல்யாவின் உறவினர்களிடத்தில் பெற்றோருக்கு மரியாதை இல்லை என கௌசல்யாவின் தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் கௌசல்யாவின் கணவர் சங்கரை வெட்டி கொண்டனர் இதில் கௌசல்யாவும் படுகாயமடைந்தார் பின்னர் கணவரை இழந்ததனால் அவரது கொலைக்கு காரணமான தனது உறவினர் மற்றும் தந்தைக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தார் உயிர் இருக்கும் வரை சங்கரின் நினைவோடே வாழ்வேன் என்று சொல்லி கடவுள் மறுப்பு சாதி ஒழிப்பு கோஷங்களை கையில் எடுத்த கௌசல்யா திடீரென சக்தி என்பவரை சமீபத்தில் திருமணம் செய்தார் இது தமிழகம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட சங்கரின் சொந்த ஊரான குமாரலிங்கத்தில் கௌசல்யாவிற்கு எதிராக கருத்து தெரிவித்தும் அவரது செயல்பாடுகளை எதிர்த்தும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் அந்த தீர்மானத்தில் சங்கரின் வீட்டில் வெளியாட்கள் யாரும் அதாவது கௌசல்யாவோ அவரது தற்போதைய கணவரான சக்தியோ வந்து தங்க காவல்துறை அனுமதி அளிக்க கூடாது சங்கரின் ரத்தம் காய்வதற்குள் கௌசல்யா திருமணம் செய்துள்ளார் கௌசல்யா எடுக்கும் திடீர் முடிவுகளால் சாதி கலவரம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சங்கரின் பெயரை வைத்து கௌசல்யா அரசியல் செய்வது இனியும் தொடரக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது கௌசல்யாவுக்கும் சங்கரின் குடும்பத்தினருக்கும் பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி